தமிழ் டீச் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்ற சக்தி தலங்களில் காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனி சிறப்பு பெற்று விளங்குகின்றது. காஞ்சி என்றாலே காமாட்சிதான் என்று சொல்லும்படி காமாட்சி அம்மனால் மகிமை பெற்ற தலம் காஞ்சி. கா என்றால் விருப்பம் என்று பொருள். மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் என்பதாலும் நிறைவேற்றுபவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கருவறையில் அம்பிகை பத்மாசன கோலத்தில் கரும்பு வில்லும் புஷ்ப பானமும் கொண்டு எழிலார்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். அம்பிகை பத்மாசன கோலத்தில் வீற்றிருப்பது இங்கு மிகவும் விசேஷமான ஒன்றாகும். கருவறையில் அம்பிகையின் வலப்புறத்தில் ஒற்றை காலில் பஞ்சாக்னி நடுவில் நின்றபடி காட்சி தரும் அம்மனையும் நாம் தரிசிக்கலாம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலின் வரலாற்றினை அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆம், முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான். பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள். பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்கு தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார். அத்தருணம் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள். தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்திற்கு சென்று அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள். அவர்களின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள். அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையின் உள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அதுவே சிறந்த தருணம் என்று முடிவு செய்த அன்னை 18 கரங்களில் 18 வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபினியாக உக்கிர உருவம் கொண்டார். பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி வீழ்ந்தனர். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள். அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்து புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாள். அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டார்கள். அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி
மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லகனுடன் போரிட்டார். ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்தது. அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார். அவர் இரண்டு பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார். பூதங்கள் அப்படியே செய்தன. இவ்வாறு மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்ததும் மகாவிஷ்ணு தம் சக்ராயுதத்தால் அந்த அரக்கனை அழித்தார். அதன்பின் அன்னை கட்டளையிட்டபடி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கருகில் 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தின் உள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியிலிருந்து அன்னையை துதித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை சூரியன் உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள். என்ன ஆச்சரியம்! அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியை கண்டு மெய் சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள். ஆம், அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள். அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனை கிணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாள். பந்தகாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே அவதரித்தவள் காமாட்சி அம்மன். பந்தகாசுரனை வதம் செய்த உக்கிரத்துடன் திகழ்ந்த அம்மனின் திருவுருவத்தின் முன்பாக ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து சாந்தப்படுத்தினார். அம்பிகையின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீ என்பது லட்சுமியின் அம்சமாகும். எனவே காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பதுடன் மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் போன கடன்களும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. அம்பிகையின் அருட்பிரசாதமாக நமக்கு வழங்கும் குங்கும பிரசாதத்தை அப்படியே நெற்றியில் அணிந்து கொள்ளாமல் கருவறைக்கு வெளியில் அம்பிகையின் இடப்புறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடிகளில் வைத்து எடுத்த பிறகே நாம் அணிந்து கொள்ள வேண்டும். காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அரூபமாக லட்சுமி அருள்வதுடன் அன்னபூரணியும் சரஸ்வதியும் சந்நிதி கொண்டிருக்கின்றனர். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாக திகழ்ந்து தன் அருட்கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இவற்றில் தேர் திருவிழாவும் தெப்பக்குல உற்சவமும் மிக சிறப்புடையது. நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை. நீங்களும் இத்திருக்கோவிலுக்கு சென்று அம்மனின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். அன்புடன், ஞானம்.